டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு. தமிழ்நாட்டில் கேலோ விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவும் விளையாட்டு மைதானங்கள் அமைக்க நிதி ஒதுக்கவும் கோரிக்கை வைத்ததாக பேட்டி. கேலோ இந்தியான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறாங்கல்ல, அது வந்து அடுத்த முறை ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வாய்ப்பு தராங்க, அடுத்த முறை தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த், எனது இனிய நண்பர், நல்ல ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் இருந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என வீடியோ மூலம் வாழ்த்து. என்னுடைய இனிய நண்பர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடன் இருந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று அவருடைய 70வது பிறந்த நாளில் நான் மனதார வாழ்த்துகிறேன். பள்ளிகளில் வாரத்திற்கு 3 முட்டைகள் பிஸ்கெட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. ஊட்டச்சத்து குறைபாடுடைய 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக புதிய திட்டம். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எழுந்து நின்று கைத்தட்டி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குடியரசு துணைத்தலைவராக பதவியேற்ற பின் முதன்முறையாக சென்னை வந்த ஜெகதீப் தன்கரை விமான நிலையம் சென்று வரவேற்றார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி. சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்கி வரவேற்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உலக அளவில் பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா விரைவில் முதலிடத்திற்கு வரும் என குடியரசுத் துணைத்தலைவர் நம்பிக்கை. நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்களுடன் இணைந்து கல்வி நிறுவனங்களை வளர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல். டெல்லி துணை முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து மணீஷ் சிசோடியா ராஜினாமா. மதுவான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐயால் ஏற்கனவே கைதான சத்யேந்திர ஜெயினும் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து மணீஷ் சிசோடியா தொடர்ந்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. வழக்கு தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரலாமா என்பது தொடர்பாக விரிவான அறிக்கையை அனுப்ப அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தமிழக அரசு உத்தரவு. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற விரும்பும் ஊழியர்களின் விவரங்களையும் அனுப்ப தமிழக நிதித்துறை ஆணை. நீர்நிலைகளிலும் காலி நிலங்களிலும் சட்டவிரோதமாக கழிவுநீரை வெளியேற்றினால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் எச்சரிக்கை. தகுந்த உரிமம் பெற்ற லாரிகள் மூலம் கழிவுநீர் அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளியை எல்கேஜி முதல் முழுமையாக திறக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. பள்ளியை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து மாணவி ஸ்ரீமதியின் தாய் தாக்கல் செய்த இடையீட்டு மனு தள்ளுபடி. சென்னையில் பல்வேறு நகைக்கடைகளில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த சின்னத்திரை நடிகை சிசிடிவி காட்சி உதவியுடன் கைது. மோசடி பணத்தை மகனின் படிப்புக்கும் தன்னை அழகாக காட்டிக்கொள்ளவும் செலவழித்ததாக வாக்குமூலம். சவாலை ஏற்று படிப்படியாக முன்னேறி வந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என கமல்ஹாசன் புகழாரம். தனக்கும் முதலமைச்சருக்குமான நட்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது என பேட்டி. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வெறும் கலைஞர் முகமது ஸ்டாலின் என்ற காலத்திலிருந்து எனக்கு தெரியும். அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை பல முறை நாங்கள் இருவருமே நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். சீன் பை சீன் தான் கதையை நகர்த்த வேண்டும். இப்போதே கிளைமாக்ஸை சொல்ல முடியாது. திமுகவுடன் தேர்தல் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பதில். சீன் பை சீன் தான் கதையை நகர்த்தணும். சென்னையில் முதலமைச்சரின் புகைப்பட கண்காட்சி திறப்பு விழாவில் தள்ளுமுள்ளு. தடுமாறி கேமரா மீது இடித்ததில் அமைச்சர் சேகர் பாபுவின் நெற்றியில் காயம். சைபர் தாக்குதல் முயற்சிக்கு ஆளாகாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். பள்ளி மாணவர்களுக்கு சைபர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைந்து ஏற்படுத்த உள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் சென்னையில் பேட்டி. பிரதமர் நரேந்திர மோடியின் இளைய சகோதரர் பிரகலாத் தாமோதர் தாஸ் மோடிக்கு உடல்நலக் குறைவு. சிறுநீரக பிரச்சினை காரணமாக சென்னை ஆயிரம் விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. சென்னை தேனாம்பேட்டை சிறுமலர் பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டம். பள்ளி மாணவ மாணவிகளுடன் இணைந்து கொண்டாடினார்.
தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக பொறுப்பேற்றார் நடிகை குஷ்பு. டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு மற்றும் மனித உரிமை ஆணையம் என்ற பெயரில் அரசு முத்திரையை தவறாக பயன்படுத்தி போலி டாக்டர் பட்டம். இசையமைப்பாளர் தேவா, நடிகர் வடிவேலு போன்ற பிரபலங்களுக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலியாக டாக்டர் பட்டம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு.